Hi guys, welcome back to Gaming with KVS channel. நான் உங்கள் KVS. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, ஹாலோவின். எப்பயுமே இந்த ஹாலோவின் ஈவெண்ட்டை ஒன்று விடுவானுங்க. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோவினில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படி பண்ண சொன்னீங்கன்னா நம்ம சேனலுடைய க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிற இன்குபேட்டர் என்ன அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த இப்போ நான் காட்ட போகிற கண்ணை நீங்கள் எந்த கண்ணுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா வேறு லெவல் தான்ப்பா. இல்லாட்டியும் நான் சொல்லுவேன் எந்த கண்ணுன்னு எனக்கு தெரியும். ஓகே, எக்ஸாமைட் கன் தான் இது. ஸோ பார்க்குறதுக்கு எக்ஸாமைட் மாதிரியே தெரியல, பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணும் இது பார்த்தீங்கன்னா இப்போ தரப்போகிறானுங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில். ஸோ இதில் ரெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்ரேசி, ரீலோட் ஸ்பீடு கம்மி. அண்ட் அடுத்தது எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெனட்ரேஷன் அண்டு ரேஞ்சு ஒன்று அண்டு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஓகேவா, அந்த ரீலோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கம்மி. எல்லாத்துலேயுமே ரீலோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் தந்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், கேட்ரோஜ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்ஸு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்ரோஜ் டபுள் ப்ளஸ்ஸு, டேமேஜ் சிங்கிள் அண்டு ரீலோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஆக்சுவலாக ரெண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு என்னென்ன தரலை. இதுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ரெட் கலருக்கும் ரெண்டு ரெட் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவனுக்கு தரலை. ஆக்சுவலாக அது ப்ளூ பிரிண்ட் போல இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் கைஸ், பட் இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா இந்த ஈவல் பம்கின்ட்டு, ஸோ அது ஒன்றுத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் தரலை. அடுத்தது ஒரு பேக் பேக் கைஸ், ஒரு பேக் பேக் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃப்ரீயாக தந்தாலும் தருவானுங்க, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு டாப்அப் ஈவெண்ட்டில் தந்தாலும் தருவானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பேக் பேக். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேக் பேக் தந்தானுங்க. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கலர் பவுடர்லாம் ஆட் பண்ணி விட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பெயிண்ட் அடித்து அப்படியே கொடுத்துருக்கானுங்க. ஸோ நல்லா தான் இருக்குது இந்த பேக் பேக்கு. ஸோ இந்த பேக் பேக் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் தந்துடுங்க அதுக்கு. அண்டு அப்படியே கமெண்டில் ப்ரோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ப்ரோ அந்த பேக் பேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ நம்ம சேனலுக்கு இப்போலாம் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ப்ரோ மட்டும்தான், வேறு யாருமே பண்ணுறதில்ல. ஸோ நீங்களும் பண்ணுங்கள் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோங்க. ஏன்னா எனக்கு வரதே ஒன்று ரெண்டு கமெண்ட் தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்டில் ஏதாவது எனக்கு குவஷ்சன் கேட்டால் கூட நான் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா, ஸோ ஓகே அடுத்து என்னது பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற ஒரு புது கேரக்டர் யாரா அந்த கேரக்டர், இப்போ தான் ஒன்று விட்டானுங்க அதுக்குள்ளே இன்னொன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் விடப்போகிறானுங்க. அந்த கேரக்டர் யாருன்னா பூயா கிங் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். பேர் என்னன்னு தெரியல எனக்கு, பட் இவன் எங்கே இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் உள்ள போர்ச்சவே அந்த மாதிரி அந்த லோடிங்கில் காட்டுவோம் பார்த்தீங்களா. ஸோ லோடிங்கில் ஒரு கேரக்டர் காட்டுவானுங்க பாருங்கள், அவன்தான் இவன். ஸோ இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி பூயா கிங் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேரெலாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை யாருமே, கரீனா இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை இவனுடைய பேரை. ஸோ அப்படி சப்போஸ் அனௌன்ஸ் பண்ணானுங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். ஓகேவா, அண்டு இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போ கேரக்டர். ஓகேவா, ஸோ அடுத்து பார்க்க போகிற அப்டேட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட், அடுத்து வரப்போகிற டைமண்ட் ராயல் என்னவா இருக்க போகுது அப்படின்றது தான். இல்லை இல்லை கைஸ், ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. ஸோ என்னதுன்னா ஒரு பெட்டு பெட்டுன்னு ஒன்று கொடுக்க போகிறானுங்களாம் இப்போது. ஸோ அந்த பெட்டோட பேர் என்ன அதை பற்றி நான் சொல்கிறேன், பட்டு அந்த பெட்டோட ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம இப்போ அதை பார்க்க போகிறதில்ல, அடுத்து பார்க்க போகிறது அடுத்து வரப்போகிற டைமண்ட் ராயல். ஸோ ஓகே, டைமண்ட் ராயலோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓகே கைஸ், ஸோ டைமண்ட் ராயல் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதோடைய ஃபீமேல் வெர்ஷன் தான். ஓகேவா, ஸோ ஃபீமேல் வெர்ஷன் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஃபீமேல் வெர்ஷன் அவ்வளோ பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. பட் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ செய்யணும்னு செஞ்சுருக்கானுங்க. பட் இருந்தாலும் அதுவும் ஓகே தான் செஞ்சுருக்கானுங்க. ஸோ எனக்கு இது பிடிக்கவே இல்லை சத்தியமாக. ஸோ உங்களுக்கு யாருக்கா பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ், ஸோ ஓகே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 அப்டேட் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ அந்த 5 அப்டேட்டில் எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே அந்த பார்த்தோன்னு செம்மையான அப்டேட் அப்படின்ற மாதிரி எது எது உங்களுக்கு தோணுச்சோ மறக்காமல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபஸ்ட் அப்டேட் செம ப்ரோ, செகண்ட் அப்டேட் செம ப்ரோ, தேர்டு செம வேறு லெவல், ஃபோர்த்து வேறு லெவல், ஃபிஃப்த்து கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ இந்த அப்டேட்டை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்தானே இருக்கும் மிகப்பெரிய
நன்றி நன்றி நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் இன்றைக்கி சாயந்தரம் போடுற வீடியோவை பார்த்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ இன்னும் நமக்கு தேவை 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் 150 ரீச் ஆகிறதுக்கு. அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேனலுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ ஓகே, நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன், பண்ணுறவங்க பண்ணுங்கள், பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஸோ பண்ணுறவங்களும் பண்ணுங்கள், பண்ணாதவங்களும் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போது நான் சொல்ல போகிறது என்ன